நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல அங்கிளோட ரூம்குள்ள நம்ம தேவா ஏதோ தேடிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்ப அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேவா நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கான். இதே நேரம் இங்க அங்கிள் தேவா இன்னும் இல்லாததை பார்த்துட்டு ஏஞ்சல் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. தேவாக்கு எதுவும் வயிறு சரியில்லை போல, சோ அதனால ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காங்க. உடனே என்கிட்ட ஒரு நல்ல டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட்டை நான் போய் தேவா காக்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவரோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம படபடப்பாகுது. வேகமா தேவாக்கு கால் ட்ரை பண்ணிட்டு அங்கிளும் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க, ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா தேவாக்கு ரீச் ஆகவே முடியல. இப்ப வேகமா வந்து ரூம் ஓபன் பண்றாங்க. ரூம்குள்ள தேவாவையும் ரூம்குள்ள ஹீரோவையும் ஹீரோயினையும் காணவே இல்லை. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் அங்கிளுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. சோ கட்டல் கீழெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா யாருமே இல்ல. அப்படியே கேமராவை வெளியில கொண்டு வந்தா வெளியில ஒரு ஜன்னருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்க, நீ பொய் சொல்லிட்டு இருக்க, திருடுற வேலை எல்லாம் வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா நம்ம ஹீரோயின். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அங்கிள் பூங்குழலிக்காக ரெண்டு ரிங் ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது ரொம்ப அழகா இருக்கே குட்டியா அப்படின்னு வச்சுட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படி இவங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பிளான் எல்லாம் கேவலமா சொதப்பிடிச்சுன்னு நினைச்சிட்டு மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. தேவாக்கு ரொம்ப கோவமாகுது, இதுக்கு அவளை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இதே நேரம் ஷாம் பூங்குழலிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துருவான். அவனுக்கு ஏதோ ஜாதகத்துல டவுட் இருக்கும் போல, இந்த ஸ்டார் எந்த இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு தேவாக்கு கடுப்பாகி வேகமா அந்த ஜாதகத்தை புடுங்கிட்டு உன்னை வரக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்றது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்திட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. அப்புறம் எப்படியோ ஷாம வெளியில அமுச்சு விட்டுறான். தேவாக்கு ஷாம பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அங்கிள் கொடுத்த அந்த ரெண்டு ரிங்க வச்சு பாத்துட்டு இருப்பா. இப்ப என்ன இவ பாத்துட்டு இருக்கா அப்படின்னு தேவா எட்டி பாக்குறான். டக்குனி இவ திரும்புறப்ப ரெண்டு பேரும் மண்டையும் இடிச்சுக்குது. அவன் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உழுவான். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரிங்க வச்சுட்டு என்ன பண்றது, இது எங்க போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ தேவா அவனோட டைரியில ஒரு கயிறு மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஒரு ரிங்க அவளோட கழுத்துலயும் இன்னொரு ரிங்க இவனோட கழுத்துலயும் மாட்டிக்கிறான். இந்த ரிங்க நான் பத்திரமா வச்சுக்குவேன், நீனும் பத்திரமா வச்சுக்கோ, இது நம்ம ஞாபகமா நமக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம தேவா அவனோட ஒர்க் விஷயமா வெளியில போயிட்டு இருக்கான். ரத்தினக்கல்லை தேடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ பூங்குழலிய பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்டதான் சொல்லிட்டு போறான். அவ கரெக்டா ரூமுக்கு வரா, அங்க வந்தா நான் வேட்டையாடணும், காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. இப்போ உடனே ஏஞ்சல் என்ன பண்றா, ஷாம் கிட்ட சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போக சொல்றா. அவனும் பார்க்குக்கு கூட்டிட்டு வரான். அங்க வச்சிருக்கிறது எல்லாமே சில பொம்மைங்க இருக்கு, சில விலங்குகள் எல்லாமே கண்ணாடியில போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்கு போட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. காட்டுல அவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி கஷ்டப்படுறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல அங்க ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு, அந்த மரத்துல ஏறிட்டு நான் இது மேல ஏறணும், வேட்டையாடணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஷாம், இது எல்லாமே டூப்ளிகேட், அது மேல ஏறினா எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், நீனும் கீழே விழுந்துருவ, இது மேல எல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஷாம் அவளை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதகத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இத இங்க இருக்க ஏர்போர்ட்ல இருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு செம்ம டென்ஷன் ஆகி அவனோட வீட்டுக்கு போயிட்டு தர தரன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வரா. உன்னை இத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லைவ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, திரும்ப திரும்ப இவன் கூட சேர்ந்துட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்ப ஷாமுக்கு ரொம்ப கோவம் வருது. அவ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கா, அவ லைவ் தானே பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இது ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சரியான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எதையுமே கண்டுக்காம தர தரன்னு ஹீரோயின் இழுத்துட்டு வந்து ஏஞ்சல் கிட்ட விட்டுட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறான். இப்ப வேகமா ஓடி வந்து காரை பிடிச்சிட்டு எங்க விட்டுட்டு போற, நானும் வரேன் அப்படின்னு பூங்குழலி கேட்டுட்டு இருக்கா. அவனால நோ சொல்ல முடியவே இல்ல. இப்ப அப்படியே ஏஞ்சல் பாக்குறான். ஏஞ்சலும் ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்ப அவனும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறான். இத பாத்துட்டு ஏஞ்சலுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த கண்ணாடி பையன்ட்ட தான் டென்ஷனை காட்டிட்டு இருக்கா. இவனால ஏன் நோ சொல்லவே முடியல, ஒரு பொண்ணு வந்து என்ன கேட்டாலும் அவன் ஓகே சொல்லிடுவானா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அவன் ஒர்க் விஷயமா வேற ஊருக்கு வந்துடுறான். ஹீரோயின் காதுல ப்ளூடூத் கொடுத்துட்டு அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கான். அவளை பக்கத்துலயே வச்சிட்டு இருக்கான் எங்கேயும் மிஸ் பண்ணாம. இதே நேரம் ஒரு ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா ஏஞ்சல் கால் பண்றா, ஹீரோயினும் பேசிட்டு இருக்கா. இப்போ உன்கிட்ட 30 வயசுல ஒரு ஆள் வருவாங்க, அவங்கதான் டிரைவர், அவங்க நம்ம ஆளுதான், அவங்க கூப்பிட்டோன்னு அவங்க
காருக்கு போ அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா இன்னொரு ஆள் அதே இடத்துக்கு வராங்க. இவங்க தான் நம்ம டிரைவர்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கூட கார்ல போயிடுறா. இதை கேட்ட ஏஞ்சல், என்னது வாய்ஸ் ஏதோ ஏஜ்டு வாய்ஸ் மாதிரி இருக்கு, நான் 30 வயசு தானே சொன்னேன், இவ யார் கூட மாத்தி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாயிட்டு வேகமா ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அது நம்ம பார்த்து வச்ச டிரைவர் கிடையாது, வேற யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதும் வேகமா அந்த கார் கிட்ட வந்து பாக்குறாங்க. ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் வில்லனோட ஆளுங்க தான். அப்புறம் எப்படியோ அவங்களை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. இப்ப காருக்குள்ள ஏறி வரப்ப இவங்க வில்லன்கனா அப்ப நம்மளோட டிரைவர் எங்க அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கார் டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க செட் பண்ணி இவங்களோட டிரைவர் ஒருத்தவன் கார் டிக்கில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஜஸ்ட் மிஸ் வேற யார்ட்டையும் மாட்டிருப்போம் அப்படின்னு முழிக்கிறா. இதோட எபிசோட் 7 முடிக்கிறாங்க. மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க ரத்தினக்கல்ல வாங்குறதுக்காக வேற ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்போ இவங்களோட டிரைவரை அடிச்சு போட்டுட்டு வில்லன்களோட டிரைவர் வந்து அந்த கார்ல இருப்பாங்க. அவனை எப்படியோ காப்பாத்திட்டு அந்த ரத்தினக்கல் வாங்குற இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இவங்க வரக்கூடாதுன்னு வேணும்னே அங்க மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல கார் போகாது, நடந்துதான் போகணும் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிடுறான். அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம அந்த காட்டுக்குள்ள இறங்கி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நீ பத்திரமா போ, நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் குச்சியை வச்சுட்டு ஆட்டினே நடந்துட்டு இருப்பா. இப்போ நம்ம தேவாக்கு சூச்சு வரவும் அவனே நாங்க போயிட்டு இருப்பான். என்ன ஆச்சா, சீக்கிரம் சீக்கிரம், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இங்க இருந்து பூங்குழலி கத்திக்கிட்டே இவனை பாதுகாத்துட்டே இருக்கா. இவங்க அங்க நடந்து போற ஏரியா லொகேஷன் எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க செக் பண்ணி நேரா போங்க, ரைட்ல போங்க, லெப்ட்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நேரா போயிட்டு இருக்காங்க. இப்ப சடனா எதையோ பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஏஞ்சலும் அந்த கண்ணாடி பையனும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துல கண்ணிவெடி இருக்கு, பாத்து நடங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம் நம்ம ஹீரோயின் கண்ணிவெடி மேல காலை வச்சிடுறா. இது பார்த்துட்டு தேவாக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப மெதுவா அசையாத பூங்குழலி அப்படின்னு இல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போனை கட் பண்ணிட்டு அவ கால் கிட்ட வந்து பாக்குறான். கால்ல கண்ணிவெடி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படின்னு இவ பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஒன்னும் இல்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை மெதுவா கால் எடுக்க வச்சுட்டு இவன் அப்படியே அந்த கண்ணிவெடி மேல காலை வச்சுக்கிறான். இப்ப அப்படியே இவளை பாத்துட்டு சிரிச்சுட்டு இது ஒண்ணும் அவ்வளவு பயம் இல்ல, தூரமா போய் ஒரு பெரிய பாறங்களை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஓட வச்சிடறான். இதுக்கு இவளை ஓட வைக்கிறான்னு பார்த்தா இவ ஓடனுக்கு அப்புறம் இவன் அப்படியே அழகா சிரிக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துல டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது அந்த கண்ணி விடி. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இவ தாவா தாவான்னு தத்திக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடறான். நீ எங்க போயிட்ட, உனக்கு ரத்தினக்கல் தானே வேணும், அதையே நீ வச்சுக்கோ, அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படாத, திரும்ப வந்துரு, நான் உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரத்துல இங்க பூங்குழலி, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கத்துறான். நான் பயந்துட்டேன், நீ இங்கதான் இருக்கியா, நீ நல்லாதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தேவாவா கட்டி புடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. நீ என்ன சொன்ன, ரத்தினக்கல் வேணும்னு தானே சொன்ன, இனிமே என்கிட்ட இருந்து கேட்க கூடாது அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அதனாலயே நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு அப்படி சொன்ன, நீ உயிரோட வந்துட்டல, எனக்கு ரத்தினக்கல்லும் வேணும் நீயும் வேணும் அப்படின்னு சொல்றா. ஏய் இது போங்காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நல்லபடியா உயிர் பொழைச்சிட்டனால இதை கேட்டுட்டு ஏஞ்சலுக்கு அவ்வளவு சந்தோஷம். இனிமே இவனை இந்த தொழில் பண்ணவே விடக்கூடாது, நம்ம எங்கேயாவது செட்டில் ஆயிடணும், இவனை கூட்டிட்டு போயிடணும், அவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு, அது வெடிக்கலையா, உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். அந்த கண்ணிவெடி மேல காலை வச்சக்கு அப்புறம் அவன் கைக்கு ஒரு பெரிய கல்லு கிடைக்கும். அந்த கல்லு அப்படியே மெதுவா அந்த வெடி மேல வச்சுட்டு இவன் அங்கடே தள்ளி குடிச்சிருவான். இந்த கதைய ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த ரத்தினக்கல்லை வாங்குறதுக்கு ஹீரோக்கு முன்னாடியே வில்லே வந்துருவான். அவன் அந்த ரத்தினக்கல்லை வாங்கிட்டு போயிடுவான். கரெக்டா அவன் கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. இந்த மொட்டைய அவங்க ரெண்டு பேரையும் செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்கான். யாரா நீ, நீலா ரத்தினக்கல்ல வாங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கிறத கூட கவனிக்காம தாவா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டுட்டு மொட்டைக்கும் சிரிப்பு வந்துருது. யார் இந்த சின்ன குழந்தை, இங்க வா நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு தரான். அப்படியே இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ரத்தினக்கல்ல லைட்ட வச்சு பார்த்துட்டு இது ஒரிஜினலா அப்படின்னு ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ரத்தினக்கல்ல வாங்கிட்டு வேகமா அவங்க ஊருக்கு காருக்கு கார்ல கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கல்லை வாங்கி பாத்துட்டு இருக்கா. சுத்தி சுத்தி பாத்துட்டு இதுல ஏன் கலர் அடிச்சிருக்காங்க, இதை வாங்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இதை பார்த்தது செம்ம ஷாக் ஆகுது அவனுக்கு. என்ன சொல்ற, கலர் அடிச்சிருக்காங்களா, ஆமா இதுல பெயிண்ட் தடவி இருக்காங்க, இது ஃபேக் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இதை வாங்குறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம், அந்த சொட்டை நம்மள ஏமாத்திட்டேனே அப்படின்னு கவலைப்படுறான். அடுத்த சீன்ல இத ஏஞ்சலும் அந்த கண்ணாடி பையனும் பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வாங்கவா
நம்ம இவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னு. இதேதான் நம்ம ஹீரோவும் ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான், ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரம் வேகமா தாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து ஏறி படுத்துட்டு, எனக்கு எனர்ஜி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, நான் எனர்ஜி ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேல படுத்துட்டு நெத்தியில தலை வச்சுட்டு அமைதியா கண்ணு மூடிட்டே இருக்கா. இவ என்ன பண்றா அப்படின்னு ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அப்பா இப்ப எனர்ஜி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். என்ன பண்ற நீ, ஒரு ரூமுக்கு போ, இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அவ போகவே மாட்டேன், நீதான் வேணும், எனக்கு எனர்ஜி வேணும், திரும்ப டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா கட்டி பிடிச்சிட்டே படுத்துட்டு இருக்கா. இல்ல கடுப்பான அவன், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிக்கவே மாட்டான். அப்புறம் வேற வழி இல்லாம அவளை தூக்கிக்கிட்டு உப்பு மூட்டை தூக்குற மாதிரி வெளியில போய் நிப்பாட்டி விட்டு கதவை சாத்திட்டு நீங்க வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இவ்வளவு பாக்குறப்பெல்லாம் நம்மளே அறியாம மனசு மாறிடுமோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். அதனாலதான் ஹீரோயின பக்கத்துல வரவே அலோ பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாசல்லயே உட்காந்துக்கிறா. இப்ப ஹீரோவும் சரி ஓகே நானும் இங்கே இருக்கேன், ஆனா கதவு திறந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவுக்கு உள்ள உட்காந்துருக்க, இவ கதவுக்கு வெளியில உட்காந்துருக்கான்னு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அழகா குழந்தை மாதிரி தூங்கிடுறா. இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், என்னடா இவளோட சவுண்டு காணும் அப்படின்னு மெதுவா கதவு திறந்து வெளியில வந்து பார்த்தா அவ கியூட்டா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே அவளோட ஹேரை கோதி விட்டுட்டு அவ கியூட்டா தூங்கிட்டு இருக்க அழக பாத்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த வில்லன் தான் ரத்னக்கல் வச்சிருக்கான்ல, அவனை எப்படியாவது ஃபாலோ பண்ணி அவன் கிட்ட இருக்கிறத ஆட்டையை போட்டுடணும்னு சொல்லிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு அவனை சேசிங் பண்ணி துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவனை இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு எப்படியே ஒரு லிப்டுக்குள்ள பூந்துடுறான். இப்ப அந்த லிப்டுக்குள்ள இவனுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், ரத்னக்கலை இவன் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே எபிசோட் 8 முடிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோட் 9 பார்த்தரலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.